இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிளப்பிங், அதை பத்தி பார்க்க போறோம். கிளப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பல்பஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட் பார்ட் ஆஃப் த டெர்மினல் ஃபிளான்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெர்மினல் ஃபிளான்ஜஸ் அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் தான் சொல்றாங்க. அது இந்த இருக்கிற ஃபிங்கர்ஸில் இருக்க சாஃப்ட் பார்ட் வந்து பல்பஸாக என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி என்லார்ஜ்மெண்ட் ஆகும்னா லாங்கிடியூட்னலாகவும் சரி டிரான்ஸ்வர்ஸாகவும் சரி, அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா நெயில் வந்து கர்விங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளப்பிங் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து குரோனிக் இன்ஃப்ளமேஷன்னால, அதாவது செகண்ட்ரி டு குரோனிக் இன்ஃப்ளமேஷன். ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா பிளேட்லெட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளேட்லெட் ஏன் ஆக்டிவேட் ஆகும்னா லியூகோசைட்ஸ் எல்லாமே அக்ரிகேட் ஆகிறதுக்காக இந்த பிளேட்லெட் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிளேட்லெட் ஆக்டிவேட் ஆகிறதோட சேர்த்து இந்த பிளேட்லெட்னால வந்து இந்த வாஸ்குலர் எண்டோதெலியல் க்ரோத் ஃபேக்டர், இந்த டிஜிஎஃப் பீட்டா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஆக்டிவ் ஃபேஸ் ரியாக்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஸ் ஆஃப் ஆக்டிவ் ஃபேஸ் ரியாக்டன்ட்னால பிளேட்லெட் டிரேடு க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன நடக்கும்னா கிளப்பிங் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா குரோனிக் ஹைபோக்ஸியனால், ஒரு குரோனிக் ஹைபோக்ஸியானால என்ன நடக்கும்னா நேச்சுரலாகவே சிஸ்டமிக்காகவே பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட்டட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் வெசல்ஸ் டைலேட்டட் ஆகிறதுனால ஹைபோக்ஸிக் கண்டிஷனில் பிளட் வெசல் டைலேட் ஆகிறதுனால இருக்கிற டிஷ்யூ எல்லாத்துக்குமே போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நேச்சுரலாகவே சிஸ்டமிக் பிளட் டைலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெர்மினல் ஏரியாவிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் டெர்மினல் ஏரியாவில் பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆக ஆரம்பிக்குது. பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா பிளட் சப்ளை அதிகமாக ஆரம்பிக்குது. பிளட் சப்ளை அதிகமாகிறதுனால சாஃப்ட் டிஷ்யூ வந்து ப்ராலிஃபரேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த குரோனிக் ஹைபோக்ஸியா எதுனால பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அனிமியானால, இல்லை லங் டிசீஸ்னால, இல்லை ஹார்ட் டிசீஸ்னால கூட இந்த வந்து பார்க்கலாம் இந்த குரோனிக் ஹைபோக்ஸியானால. ஸோ இந்த குரோனிக் ஹைபோக்ஸியானால சிஸ்டமிக்காகவே வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் டைலேட்டட் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து குறிப்பாக டெர்மினல் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டெர்மினல் ஏரியாவில் பிளட் வெசல்ஸ் டைலேட்டட் ஆகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுனால சாஃப்ட் டிஷ்யூ வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஹார்மோனல், ஹார்மோனலில் பார்த்தோம்னா க்ரோத் ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சிந்தசிஸ் ஆகிறதுனால சாஃப்ட் டிஷ்யூ பார்ட் வந்து அதிகமாக க்ரோத் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால கூட கிளப்பிங் வந்து ஃபார்ம் ஆகலாம். இன்னொன்று பார்த்தோம்னாக்க ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன்னால என்ன நடக்கும்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு வாசோ டைலக்டனிக் ஹார்மோன். ஸோ வாசோ டைலக்டன் நடக்கிறதுனால, வாசோ டைலேஷன் நடக்கிறதுனால சாஃப்ட் டிஷ்யூவில் ப்ராலிஃபரேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால கூட இது ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த கிளப்பிங்கை வந்து கிரேடிங்காக பிரிச்சிருக்காங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 சொல்லிட்டு ஒரு 3 கிரேடாக பிரிச்சிருக்காங்க. கிரேட் 1 பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்கே இருக்க நெயில் பட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரேட் 2 பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நெயிலுக்கும் ஸ்கின்னுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆப்லிட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கிரேட் 3 பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இங்கே இருக்கிற லாங்கிட்யூடினல் ரிட்ஜஸ் இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அது பார்க்க பேரட் பிக் அப்பியரன்ஸ், கிளியோட மூக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கிளப்பிங் எதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு லங் டிசீஸ் அப்புறம் ஹார்ட் டிசீஸ்னால வருது, அதாவது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னால, அப்புறம் லங் ஃபைப்ரோசிஸ்னால, கன்டினென்டல் ஹார்ட் டிசீஸ்னால, அப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் லைக் டியூபர் குளோசிஸ்னால, ஹெச்ஐவினால, இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனால கூட இந்த கிளப்பிங் வரலாம். ஏன்னா பிளேட்லெட் டிரேட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிராங்காக்டாசிஸ், பிராங்காக்டாசிஸ் லிவர் சிரோசிஸ், அப்புறம் வந்து இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் ப்ரெக்னென்சி டைமில், அப்புறம் கிரேவ் டிசீஸ்னால, அப்புறம் வந்து நியோபிளாசம்னால, அக்ரோபேக்கலினால கூட இந்த கிளப்பிங் வந்து ஃபார்ம் ஆகலாம். தேங்க்யூ.